ஹலோ ஆல், ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து 7th அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் ஐஃபோன் 12 என்ன ப்ரைஸ்க்கு வரும், 13 என்ன ப்ரைஸ்க்கு, 14 என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஆல்சோ மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோவாக பார்த்துடலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரைஸஸ் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ரிவீல் ஆகினாலும் என்னோட கெஸிங் ப்ரைஸை சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஐஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் 12லேருந்து போயிடலாம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்தனால மோஸ்ட்டாக அமேசானில் வர சான்ஸே இல்லை. ஐஃபோன் 12 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீல் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு 38,999 போட்டிருக்காங்க. ஆல்சோ பேங்க் ஆஃபர் வந்து 3000 போட்டிருக்காங்க. அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 3000 போட்டிருக்காங்க. ஓகே, 32,999 தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் 32,999 நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னா, நீங்கள் இதில் சொல்லியிருக்க அந்த மூணு கார்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், இது மூணுத்துலேயும் தான் 10% வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு கார்டில் உங்களுக்கு கேஷ்பேக் வந்தால் தான் 3000 ரூபீஸ். ஸோ 39,000 வச்சுப்போம், அதில் 3000 மைனஸ் பண்ணால் 36,000 வந்துடும். ஆல்சோ நீங்கள் உங்கள் கையில் இருக்க ஃபோனை போட்டால் தான் 3000 வரும். ஏதோ ஒரு ஃபோன் போட்டாலும் வராது, கொஞ்சம் நல்ல ஃபோன் போட்டால் தான் அவங்க 3000 ரூபாய் தருவாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 32,999 ஐஃபோன் 12 இது வந்து 64 GB 128 GBன்னு சொல்ல. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து 64 GB இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு 3000-4000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் 128 GB வரும். 32,999 இது வந்து நல்ல ப்ரைஸ் கிடையாது. மேபி நம்ம வந்து ஐஃபோன் 13 and 14 வாங்கிக்கலாம். ஏன்னா ஐஃபோன் 13 இதை விட பெட்டராக பேட்டரி நிற்கும், அண்ட் ஐஃபோன் 14 இதை விட நல்ல ஃபோனு. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி லெவலில் ஃபோன் வாங்க போகிறோம், அண்ட் இந்த 33,000 ஒரு 64 GB போதும் அப்படின்னா மட்டும் இந்த ஐஃபோன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோன் 12 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட 32,999, தட் இஸ் 33K கிடைக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. உங்கள் 36K இதை செட் பண்ணிப்போம். 36K ஐஃபோன் 12 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, ஐஃபோன் 12 பற்றி பார்த்தாச்சு. ஐஃபோன் 13 பற்றி பார்த்துருவோம். ஐஃபோன் 13 எதில் விட்டுருக்காங்கன்னா அமேசானில் விட்டுருக்காங்க. அமேசானில் எஸ்பிஐ கார்டுக்கு 10% போட்டிருக்காங்க. இங்கே போத் எஸ்பிஐ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கார்டு இருந்தால் நீங்கள் வந்து அமேசான் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் விட வாய்ப்பு இருக்குது. 39,999 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஃபோன் 12. பட் இங்கேயும் ஒரு கேட்ச் இருக்குது. இது வந்து டீல் ப்ரைஸ் வந்து 45,999, அதான் 46,000 தான். அதில் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 2,500 ரூபாய் எஸ்பிஐ கார்டு வச்சுருந்தா. ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு போட்டிங்கன்னா 3500 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஃபோனை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் 3500 கிடைக்கும். ஸோ இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து 40K கடைசியாக வருது. இதில் வந்து நம்ம அந்த பேங்க் ஆஃபர் மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ வந்து 42,500 வந்து உங்களுக்கு ஐஃபோன் 13 வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல டீல்னு சொல்லலாம். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 47,000 கிடச்சிது. ஆக்சிஸ் பேங்க் கார்டெலாம் போட்டு அந்த 5% கேஷ்பேக்லாம் வாங்கினா. பட் அதை விட இப்போ வந்து ஒரு 4000-5000 தான் கம்மியாக இருக்குன்னும் போது, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல டீல் கிடையாது. பட் அரௌண்ட் 40K பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வந்து ஐஃபோன் 13 வாங்கலாம். பட் இல்லை, என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இருக்கிறது வந்து ஐஃபோன் 14 இதை விட சூப்பர் டீல் வந்து காத்துட்டுருக்கு. ஸோ ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கெஸ் நோ அப்படின்னு போட்டு அவங்க வந்து 4 ஸ்டார்டிங் வந்து போட்டாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சுருக்கேன். 4 ஸ்டார்டிங் போட்டு அப்புறம் டேஷ்னு போட்டாங்க. ஸோ அந்த 4 போட்டனால அவங்க வந்து மேக்ஸிமமே 49,990 ருபீஸ்க்கு விற்கலாம். பட் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி 4 போட்டிருந்தாங்க ஐஃபோன் 13க்கு. அதை வந்து 48,000 ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு 49,000 ஆச்சு, 1 hour கழிச்சு. அதனால் இதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் நமக்கு 48,000 கிடச்சா அங்கேருந்து நமக்கு அந்த ஆக்சிஸ் பேங்க் கார்டு படி ஒரு 1000 ரூபாய் ஆஃபர் கிடச்சிட்டு, அது இல்லாமல் ஒரு 2400 ருபீஸ், 5% கேஷ்பேக் போல் கிடச்சா லாஸ்ட் டைம் ப்ரைஸ்க்கே கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 46,500 or 46,000 வந்து உங்களுக்கு ஐஃபோன் 14 கிடச்சா, நீங்கள் முன்னே வந்து நான் எவ்வளோக்கு பேசியிருந்தேன், ஐஃபோன் 13 வந்து உங்களுக்கு 42,500, அங்கேருந்து இன்னொரு ஒரு 3500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன் 14 கிடைக்குன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 14 வாங்குங்க. ஏன்னா ஐஃபோன் 14ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் மோட் இருக்குது, கிராஷ் டிடெக்ஷன் இருக்குது, கேமரா சென்சார் வந்து கொஞ்சம் நல்ல சென்சார். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டானிக் இன்ஜின் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 core GPU இருக்குது, ஒரே SoC தான், பட் 1 core GPU எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த மாதிரி சினிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி மைன்யூட் விஷயங்கள் வந்து ஐஃபோன் 14ல் இருக்குது. ஆல்சோ பேட்டரி வந்து ஆப்பிளே 1 hour அதிகமாக நிற்கும்னு சொல்லுவாங்க, அண்ட் நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஒரு 1/2 hour அதிகமாக நின்றுருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அந்த 1 core GPU வந்து கேம் விளையாடுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வருஷம் மேபி எக்ஸ்ட்ரா அப்டேட்டும் ஆப்பிளோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு 3500 ரூபாய்க்காக யோசிக்காதீங்க, உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 13 வாங்க, 13 இஸ் ஆல்சோ நல்ல ஐஃபோன். பட் 14 வாங்க முடிஞ்சால் இன்னொரு 3500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அப்போ வந்து யோசிங்க, நான் யோசிச்சு முடிவெடுங்க. பட் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னமோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஐஃபோன் 14 வாங்கிக்கலாம்.
ஓகே. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ் அந்த மாடலோட ப்ரைஸ் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம், அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீல் ஓப்பன் ஆனோடனே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எல்லா டீல்ஸ்க்கும் நான் வந்து லிங்க் அனுப்புவேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஃபோன் 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புக் யுவர் ஸ்லாட் நோ அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு லாஸ்ட் டைம்லாம் வந்ததில்லை, அதை பற்றி பெருசாக நான் பேச போகிறதில்ல. அது 2000 கொடுத்துட்டு அது ரிட்டர்ன் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்காமல் டேரெக்டாக உக்காந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 48,000 உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து மேபி மேக்ஸிமம் 58,000 வரலாம், இல்லை ஒரு 55,000 வரலாம். உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சால் அதுக்கு போயிடுங்க, ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி வந்து 14 ப்ளஸில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அதுக்கு போயிடுங்க. அண்ட் பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 டே ஃபுல் பேட்டரி வேணும்னா 14 ப்ளஸ் வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தி பெஸ்ட் ஃபோன் இந்த சேலில் வாங்கணும், ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி காம்ப்ரமைஸ் ஸ்க்ரீன் காம்ப்ரமைஸ்லாம் எல்லாம் வாங்கினோம்னா உங்களுக்கு 14 ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ 14 ப்ளஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கும் சேல் வரும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டேன், 65,000 வந்து மேக்புக் M1 Air வந்து வந்துட்டுருக்கு. இப்போவே கூட வேணா வாங்கிக்கலாம், அந்த டீல் வந்து சம டீல். ஒரு 4,500 SBI கேஷ்பேக்கோடு சேர்த்து 65,250 ஏதோ வந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல டீல். சேனலில் மேக்புக் ஏர் M2 13 inch வந்து 90,000 அரௌண்ட் வந்துச்சு ஆஃப்டர் கேஷ்பேக், 94 something ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேஷ்பேக்லாம் போக 90,000 something வந்துச்சு, அது வந்து ஒரு நல்ல டீல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸில் வந்து ஏர்பாட் செகண்ட் ஜென் வந்து அரௌண்ட் 18,999 rupees வர வாய்ப்பு இருக்குது. அந்த 9th gen ஐபேட் வந்து 20,000 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஏன்னா 1 போட்டு டேஷ் போட்டிருந்தாங்க. ஸோ 20,000 வந்தால் அது ஒரு என்ட்ரி லெவல் ஐபேடை யூஸ் பண்ணலாம். வாட்ச் வந்து சீரிஸ் 8 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் ஏப்ரலோ சம்திங்கில் வந்து ஆஃபர் வந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொன்னேன், நம்ம சேனல்லையும் போஸ்ட் போட்டிருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா சீரிஸ் 8 45 mm பார்த்தீங்கன்னா 33,000 வாங்க முடிஞ்சது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸு, அது பக்கா டீல். ஏன்னா அது ஒரு 48,000 rupees வாட்ச்சு, அந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3rd gen ஏர்பாட்ஸ் வந்து 15K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் 1st gen ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து 15,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் 8,999 rupees வந்து ஏர்பாட் செகண்ட் ஜென் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் கீபோர்டு மவுஸ் அதெல்லாமே ப்ரைஸ் ட்ராப் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் இது ரெண்டுலேயுமே வரும். நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து லிங்க்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 rupees வந்து ஒரு 4 ஏர்டாக்ஸ் இருக்க மாதிரி அந்த ஆஃபர் வந்துச்சு, 12,000 something அதோடய ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய டீல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் லிங்க் போடுவோம், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் ஏர் 5th gen வந்து இருக்கிறதுலேயே இதுதான் பெஸ்ட் டீல் அப்படின்னு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் டீல்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து சேல் வருது அப்படின்லாம் வாங்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்துச்சுன்னா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்க, ஏன்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம் டு பை அன் ஐஃபோன் அண்ட் டு பை த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஐஃபோன்ஸ்க்கு வந்து வரவே வராது. 48,000 ஆர் 46,000 வந்து ஐஃபோன் 14 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீல், கில்லர் டீல், அதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. மேபி நம்ம வந்து 6th அன்றைக்கி லைவ் வருவோம், நம்ம வந்து ஏதாவது ஐஃபோன் புக் பண்ணுற வேலைலாம் இருந்தால் முடிச்சுட்டு என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு லைவ் வரும். ஸோ தட் 7th அன்றைக்கி யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த லைவ் வந்து உங்களை சேரும் அப்போ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ், சி யூ இன் அ நியூ வீடியோ.